ஹலோ உறவுகளே, வாங்க, வெல்கம் டு மை சேனல். வாங்க, இன்றைக்கி சீம்பாலில் எப்படி ஒரு ஸ்வீட்டு செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சீம்பால் நான் வந்து வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் சுக்கு மிளகு தூள் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் ஏலக்காய் தூள் வந்து டேஸ்ட்டுக்காக, ஒரு ஃப்ளேவருக்காக அதை ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 150 கிராமுக்கு மேலே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இது சுகரு நம்ம ஆட் பண்ண அந்த ஃப்ளேவருக்காக சுக்கு மிளகு கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் வந்து 2 பாத்திரம் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த சுக்கு ஏலக்காய் தூளோட அந்த திப்பி திப்பியாக அது இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் குட்டீஸ்க்கு கொடுக்கறதுனால அதை வந்து நான் திருப்பி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். அந்த பாத்திரத்தோட அப்படியே வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறேன். நான் வந்து இட்லி பாத்திரத்தை வந்து எடுத்து இப்போ விறகு அடுப்பில் தான் நான் சமைக்க போகிறேன். ஓகேவா? இட்லி பாத்திரத்துக்கு வந்து இந்த பாத்திரம் வந்து வச்சுட்டு என்னால் மேலே எடுக்க முடில, ஏன்னா 2 சைடு கைப்பிடி இருக்கிறதுனால. அதனால் நான் வந்து ஒரு வடச்சட்டி எடுத்துகிட்டு அதில் அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இட்லி பாத்திரம் மூடி இருக்குல்ல, அதை வந்து இந்த பாத்திரம் மேலே போட்டு மூடிட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் ½ அன் அவருக்கு அப்புறம் நான் எடுத்து பார்த்தேன். விறகு எடுத்து அணைச்சிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா செம்மையாக அப்படியே ஒரு கேக் மாதிரி சூப்பராக இருந்துச்சு, சாஃப்டாக. அதுக்கப்புறம் அதை வேற ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிட்டு அப்படி கேக்கு மாதிரி ஜெல்லி மாதிரி இருந்துச்சு. பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். அந்த பாத்திரத்துலேயே ஆக்சுவலி வந்து ஒட்டிட்டு அப்படியே பாதி இது பாத்திரத்துலேயே இருக்குது, அதனால தான் ஷேப் வந்து வராமல் இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.